விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் அவருக்கு 2 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டதை கண்டித்தும் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள், நகர தலைவர்கள், கவுன்சிலர்கள், ஊராட்சித் தலைவர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், மகிழா பிரிவு, சிறுபான்மை பிரிவு, விவசாயிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே ரயில் நிலைய வளாகம் மற்றும் நிலையத்தின் உள்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட வந்த காங்கிரஸ் கட்சியினர் ரயில் நிலைய வளாகத்திற்கு முன்னதாகவே தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசை கண்டித்தும் ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கமிட்டனர். பின்னர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனா்.